அதி கனமழை பெய்து வரும் 4 மாவட்டங்களில் கண்காணிப்பு அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களுக்கு அமைச்சர்களும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். அதி கனமழை பெய்து வரும் 4 மாவட்டங்களில் அமைச்சர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் கண்காணிப்பு அதிகாரிகளும் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். அதி கனமழை பெய்து வரும் 4 மாவட்டங்களில் கண்காணிப்பு அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களுக்கு அமைச்சர்களும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 4 மாவட்டங்களில் மீட்பு நடவடிக்கைக்கு தொடர்பாக IAS அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அமைச்சர்களும் அந்தந்த மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். வரங்கள் வணக்கம். திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழை வெள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லவும் உடன் மீட்பு பணிகளை துரிதப்படுத்தவும் மழைநீர் விரைவில் வடிவதை உறுதி செய்வதும் தற்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் மூத்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே மாவட்டத்திற்கு ஒரு அதிகாரி என்ற அடிப்படையில் தற்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பொறுப்பு அமைச்சர்களை அந்த 4 மாவட்டத்திற்கும் உடனடியாக அனுப்பி அங்கு மக்களை பாதுகாப்பு இடத்திற்கு அழைத்துச் செல்ல ஏற்கனவே தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளதையும் பொறுப்பு அதிகாரிகளாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நில நீர்வாக ஆணையர் நாகராஜன் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். அதே போல திருநெல்வேலி மாவட்டத்திற்கு செல்வராஜ் அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார். தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளராக இருக்கக்கூடிய செல்வராஜ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அரசினுடைய வணிகவரித்துறை செயலாளர் ஜோதி நிர்மலா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல தென்காசி மாவட்டத்திற்கு சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை செயலாளர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 4 அதிகாரிகளும் இப்போ நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு அந்தந்த மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டு உடனடியாக பொதுமக்களை அங்கிருந்து மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு சார்பில் 4 முக்கிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தென்காசி மாவட்டத்திற்கு சுன்சோகம் சௌத்ரி அவர்களை சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை செயலாளர்கூடிய அவரை அனுப்பியிருக்கிறார்கள். அதே போல தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஜோதி நிர்மலா அவர்களை அனுப்பியிருக்கிறார்கள். அதே போல திருநெல்வேலி மாவட்டத்திற்கு தமிழ் வளர்ச்சி மற்றும் தொழில்துறை செயலாளர்கூடிய செல்வராஜ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நில நீர்வாக ஆணையர் நாகராஜன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஏற்கனவே அந்த பொறுப்பு அமைச்சர்களுக்கும் இந்த 4 மாவட்டத்தில் கூட 4 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர்களை ஏற்கனவே அங்கு அனுப்பி பொதுமக்களை உடனடியாக தாழ்வான பகுதியிலிருந்து உடனடியாக அவர்களை மீட்கும் நடவடிக்கையும் அதே போல மழையின் தொடர்ச்சியாக எந்த அளவு செய்து வருகிறது, உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னவெல்லாம் எடுக்க வேண்டும் என்பதும் தற்போது தமிழக அரசுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று ஏற்கனவே அரசு சார்பில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் கூடுதலாகவும் அரசு சார்பில் தற்போது அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பிரகாஷ் அவர்கள் கூடுதல் வருவாய் நிர்வாக ஆணையர் நியமித்திருக்கிறார்கள். அதே போல பொன்னையா அவர்களை ஊரக வளர்ச்சியில் ஏற்கக்கூடிய பொன்னையா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல கிரண் குராலா சிறுவாசி இயக்குநர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிவாரசு எனப்படும் நகராட்சி நிர்வாக இயக்குநர் இருக்கக்கூடிய சிவராசு அவர்களையும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். எனவே இந்த 8 அதிகாரிகளும் தொடர்ச்சியாக இந்த 4 மாவட்டங்களையும் கண்காணித்து பொதுமக்களை இந்த வெள்ளத்திலிருந்து மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருவார்கள் என்று கூறப்பட்டிருந்தது. மேலும் இவர்களுக்கு மட்டுமல்லாது இந்த 4 மாவட்டத்திற்கும் பொறுப்பு அமைச்சர்களும் உடனடியாக அங்கு அனுப்பி அந்தந்த நிவாரண முகாம்கள் அங்கே நியமிக்கப்பட்டு அங்கிருக்கும் மக்களை உடனடியாக குறிப்பாக தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக அங்கிருந்து மீட்டு நிவாரண முகாம்கள் தங்க வைக்கப்பட வேண்டும். அதே போல மழைநீர் முழுமையாக வரும் வரை அந்த மக்கள் அங்குதான் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. உடனடியாக பொதுமக்களை மீட்கும் ஒருவேளை மழை இன்னும் கனமழை அதிகமானால் நாளைய தினம் கூட ஏற்கனவே ரெட் அலர்ட் இந்த 4 மாவட்டத்திற்கு குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி என அந்த 4 மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நேற்று இரவு முதல் தொடர்ச்சியான இந்த மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் 6 மணி நிலவரப்படி கூட 30 சென்டிமீட்டர் மழை அளவை கடந்திருக்கிறது. எனவே இதன் காரணமாக இன்று இரவு நாளை இந்த மழையானது அதிக அளவில் பெய்யக்கூடும் என்று வானிலை ஏற்கனவே தெரிவித்த நிலையில் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை உண்மையாக மீட்டெடுத்து அவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கும், அதே போல பொதுமக்களை எந்த விதத்திலும் சிறந்தி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யவும் மீட்டெடுக்கவும் மேலும் அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட பொருட்களை நேரடியாக வழங்கவும் எந்த விதத்தில் பொதுமக்கள் பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக தற்போது தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் நியமித்து ஏற்கனவே பொறுப்பு அமைச்சர்களை நியமித்த தமிழ்நாடு அரசு தற்போது கூடுதலாக 8 அதிகாரிகளும் நியமித்திருக்கப்பட்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.